வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் எப்படி சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்க போகிறாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விஷால் நடித்து வந்திருக்க லத்தி. எந்த போலீஸ் ராயன் பிள்ளை மேலே கையை வச்சது சார்? சார் சார் பப்ளிக் பிரச்சனை போலீஸ் போகும், நம்மளை மாதிரி போலீஸுக்கு பிரச்சனை யார் யா போகும்? லத்தி என்னதான் போஸ்டரில் லத்தின்னு போட்டாலும் உண்மையான டைட்டில் விஷாலின் லத்தி சார்ஜ், அதுதான் இந்த படத்துடைய உண்மையான டைட்டில். இந்த படம் சென்சார் ஆனது 13/12/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 143 minutes 59 seconds, அதாவது 2:23:53 ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ லத்தி படம் ரொம்ப பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது, எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த 2.5 மணி நேரத்துக்கு உண்டான ஒரு ஆவரேஜான சைஸ் தான். ஸோ படம் ஒக்கையாக இருந்தால் படத்தோட லென்த்தை ஒரு குறையாக சொல்ல முடியாது. இது ஒரு யூஎஸ் ஸ்டுடியோ படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் எம்எஸ் ராணா ப்ரொடக்ஷன் சென்னை. விஷாலோட ஃப்ரெண்டான நந்தாவும் இன்னொருத்தரும் சேர்த்து எடுத்து வச்சிருக்காங்க அந்த படத்தை. விஷால் நடித்த படத்தில் இதான் மிகப்பெரிய பட்ஜெட் படமாக. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்த டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஒரு சில கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த கட்ஸ் எங்கிட்ட வரல. இந்த படத்துடைய ரிவ்யூ போடுறதுக்குள்ளே அது என்னென்ன கட்ஸ்னு வந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுடுறேன், பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் நயன்தாரா நடித்து வந்திருக்க கனெக்ட். இந்த படம் சென்சார் டேட் 2/12/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 98 minutes 0.02 seconds, அதாவது 1:38:02 ஓடக்கூடிய படம். கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீம் ஏன் இவ்வளோ சின்னதாக படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னா, இந்த படத்துக்கு இன்டர்வலே கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்களாம். ஆனால் இதெல்லாம் நம்ம ஊர் தியேட்டருக்காரங்க ஒத்துக்கவே இல்லை. நீ சின்னதாக எடுத்து வச்சா நாங்கள் 1.5 நேரத்தை அப்படியே படத்தை போட்டுருவோமா, படத்தை ரெண்டாக பிரிங்கிடான்ட்டு 3/4 பிரித்து இன்டர்வல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே அப்படி தான், இது நம்ம மண்ணோட கலாச்சாரம், அதை யாராலையும் மாற்றவே முடியாது. இன்டர்வெல்ல எதையாச்சும் வாங்கி சாப்பிட்றோமோ இல்லையோ அப்படி போய் ஒரு சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு வரத்துல ஒரு அலாதியான இன்பமயம், அதை நம்ம ஊராட்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இது ட்ரெய்லர் பார்த்தாலும் தெரிஞ்சு ஒரு பேய் படம்ட்டு, அதனால 12 வயசு இருக்க குழந்தைங்க இந்த படத்தை தனியாக வந்து பார்த்து பயந்துடாதீங்க. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஒரு சில கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவக்கொழுந்து, ரவுடி பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். விக்னேஷ் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்து டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் டீம் ஒரே ஒரு கட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு, இன்சர்ட்டட் டிஸ்க்ளைமர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபார் 8 seconds ஸ்டேட்டிங் தட் திஸ் ஃபிலிம் டஸ் நாட் இன்டெட் டு ப்ரொமோட் எனி ஆன்டி சயின்டிஃபிக் சூப்பர்ஷியஸ் ரிச்சுவல்ஸ் சச் ஆஸ் விச் கிராஃப்ட், எக்ஸாசிசம் ஆர் சூப்பர் நேச்சுரல் ஃபினோமினோ அண்ட் சச் எலவன்ஸ் ஆர் யூஸ் இந்த ஃபிலிம் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. அதாவது இந்த படத்தை பார்த்து இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு மூடநம்பிக்கையும் பின்பற்றாதீங்க, இப்படம் முழுவதும் கற்பனையே அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதாங்க இந்த படத்தை கொடுத்த கட்ஸு. ட்ரெய்லர் பார்த்தாலே உப்மா படமாக இருக்கிற ஜாஸ்பர். இந்த படம் சென்சார் கொடுத்தது 7/2/2022. இந்த படத்தில் டியூரேஷன் 125 minutes 0.09 seconds, அதாவது 2:05:09 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். அதனால் 12 வயசு கீழே இருக்கவங்க நிச்சயமாக பேரண்ட்ஸோடு தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்தில் ப்ரொடியூசர் சி மணிகண்டன், விஸ்வரூபி ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கோயம்புத்தூர். சென்சார் கொடுத்த லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. பார்க்கலாம் இந்த படங்களில் எது தேருது, எது சீக்கிரம் தேட்டரை விட்டு ஓடுதுன்னு. கூடிய விரைவில் இதனுடைய டீட்டெயிலான விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஆமா, இது இருக்கு கொடபிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்லை வாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.